கர்த்தா, எங்கள் ஐயா மாணிக்கம் ஐயா அவர்களை நினைவாக அவரின் அன்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன நிகழ்ச்சி என்று அனைவரும் அறிந்ததே. ஓவிய கண்காட்சியும் அதே நேரத்தில் அவரின் நினைவாக முதன்முதலாக ஒரு மாபெரும் விருதுகளையும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் ஐயா அவர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்காட்சியை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்குவதுள்ள பள்ளி கல்வி இயக்குநர் துணை இணை இயக்குநர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக முதலில் மரபுக்காக ஒரு 3 மாணவர்களுக்கு இந்த கண்காட்சி. புதுச்சேரியில் செல்வா ஏஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தலைமை ஒருங்கிணைப்பில் புதுவை நவீன கலை ஆசான் தேசிய விருதாளர் கலைமாமினி ஓவியர் பி மாணிக்கம் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு ஓவிய ஏந்தல் நிகழ்ச்சியில், இதனை முன்னிட்டு விருது மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி மற்றும் ஓவிய கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இக்கண்காட்சியானது வண்ண அருவி ஓவிய கலைக்கூடம் 11A செயின்ட் தெரசு வீதி புதுச்சேரியில் May 26, 2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் தொடங்கியது. கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக கலைமாமணி ஓவியர் ஆர் ராஜராஜன், முன்னாள் உதவி பேராசிரியர் பாரதியார் பல்கலைக்கழகம் புதுச்சேரி அவர்களுக்கு ஓவியர் மாணிக்கம் விருது மற்றும் சித்திரம் பேசுதடி அரசு பள்ளி மாணவர்களின் ஓவிய சிற்ப கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி இந்த கண்காட்சியினை தொடங்கி வைத்தனர். திரு வி கலியபெருமாள் அவர்கள் இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் விருதினை வழங்கி வாழ்த்தி பேசினார். முனைவர் திருமதி வி ஜி சிவகாமி அவர்கள், இணை இயக்குனர் பள்ளி கல்வி இயக்ககம் புதுச்சேரி அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ சிற்பகுரு திரு வி கே முடுசாமி மற்றும் கலைமாமணி பே மாணிக்கம் அவர்களின் நண்பர்கள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருவிகா அரசு உயர்நிலைப்பள்ளி அரும்பத்தபுரம், அரசு உயர்நிலைப்பள்ளி மங்களம், ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி காரமணிக்குப்பம், இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி முத்திரையப்பாளையம், கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி சுல்தான்பேட்டை, PM சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முத்தியால்பேட்டை ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த ஓவிய ஆர்வமிக்க மாணவர்கள் தங்கள் படைப்புகளை அருமையாக காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிகள் மாணவர்களை திறம்பட ஊக்கப்படுத்தி அவர்களின் ஓவிய திறமைகளை வெளிக்கொண்டு வந்த ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள் கலைமாமணி நல்லாசிரியர் ஆர் அன்பழகன் நுண்கலை ஆசிரியர், கலைமாமணி ஏ சுகுமாரன் நுண்கலை ஆசிரியர், கலைமாமணி நல்லாசிரியர் ஏ கிருஷ்ணன் நுண்கலை ஆசிரியர், ஆர் இளமுருகன் நுண்கலை ஆசிரியர், இ ஆனந்தராஜ் நுண்கலை ஆசிரியர், எச் சண்முகம் நுண்கலை ஆசிரியர் ஆகியோருக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் இக்கண்காட்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர், ஓவியர்கள் ஏழுமலை மணிமாறன், கலைமாமணி ஆனந்தவேலு, ஓவியர் தமிழ்ச்செல்வி, ஓவியர் சக்திதாசன், ஓவியர் ராம்குமார், ஓவியர் ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சி நடைபெறும் நாட்கள் May 26, 2024 முதல் June 2, 2024 வரை காலை 10 மணி முதல் 1:30 வரையும், மாலை 5 மணி முதல் 7:30 வரையும். தொடர்புக்கு 9443110 5697 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். பொதுமக்கள் மேற்கூறிய நாள் மற்றும் நேரத்தில் இக்கண்காட்சியை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என வண்ணருவி ஆர்ட் கேலரி மற்றும் செல்வா ஏஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக
ஆத்மா, இது என்ன மாதிரி ஆத்மா? இது நன்றி. இவர் உங்கள் டீச்சர் யாருமா, டிராயிங் டீச்சரா? இளமுருகன் சார். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இது இல்லாம வேற என்ன வரைஞ்சிருக்கீங்களா நீங்க? இங்க ஒண்ணுதான் வருது. சரி, இது என்ன மாதிரி மேக்? இது பென்சில் ஆர்ட். சரி, தேங்க்யூ. சொல்லுப்பா. என் பேர் வந்து ஆர்மணி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் பேர் தேவா ஆர்ச்சுவல் படி அருமாத்தபுரத்தில் இருக்காரு. இந்த டிராயிங்கோட டைட்டில் பேர் வந்து மூட்டி. இது எந்த வகையான கலர் வச்சு வாங்கினா போஸ்டர் கலர் வச்சு வாங்கினேன். இந்த வருஷம் இந்த டிராயிங் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி அடுத்த வருஷம் நிறைய டிராயிங் வரையும். முழுக்க முழுக்க எங்கள் டிராயிங் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய டிராயிங் வரையணும். சார் பேர் என்னப்பா? ஆர்டிஸ்ட் அன்பழகன். அன்பழகன் சார். ரைட் சார். இது இது போல் எத்தனை வரைஞ்சிருக்கீங்க நீங்கள்? ஃபைவ் சிக்ஸ் கலந்துருங்க. ஆனால் ஃப்ரேம் பண்ணது இதுதான். சரி, இது என்ன மாதிரி ஆர்ட்? இது பென்சில் ஆர்ட்டா, அக்ரகலிக்கா? போஸ்டர் கலர். இது எதை என்ன? இவர் கிருஷ்ணரா படைப்பு? காடு கிருஷ்ணர் படைப்பு. ஆ சொல்லு. வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நிறைய இமேஜஸ் வந்து நான் இதே மாதிரியே வரைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய சான்சஸ் வந்து கிடைக்கல. இப்போதைக்கு செல்வா ஏஞ்சல் நிறுவனத்து மூலமாக எனக்கு சான்ஸ் கிடைச்சதுனால என்னால் இந்த ஃபோர்ஸுன்ற டைட்டிலில் இருக்கிற இந்த டிராயிங்கை வந்து என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் செல்வா ஏஞ்சலுக்கு எனக்கு தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணது வந்து எங்கள் டிராயிங் சார். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்தது இப்போ ஒரு வருஷம் தான் ஆச்சு. அவர் வந்து எங்களுக்கு வந்தவொடனே ஃப்ரீயாக டிராயிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கோச்செல்லாம் கொடுத்து எங்களை வரைய தெரியாத பசங்கள்லாம் கூட சூப்பராக வரைய வச்சார். எனக்கு டிராயிங்கில் வந்து நான் கொஞ்சம் ஏற்கனவே வரைஞ்சிருந்தும் போது இப்போ சார் வந்தோடனே இப்போ நிறைய சூப்பராக வரைய. சார் பேர் என்னப்பா? டிராயிங் சார் பேர் ஆர்டிஸ்ட் அன்பழகன். அன்பழகன் சார். சரி, இது என்ன மாதிரி மேக் பார்த்தேன்? அக்ரலிக். அக்ரலிக். இது போல் எத்தனை வரைஞ்சிருக்கீங்க நீங்கள்? இது மாதிரி நிறைய வரைஞ்சிருக்கேன். நான் ஃப்ரேம் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஷோ உங்களுக்கு. தேங்க்யூ. சொல்லுப்பா. என் பேர் ஜெகன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கண்டிமுக காய்கறில கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் பண்ணிட்டு கேமல் ஸ்கல்ச்சர் படிக்கிறேன். அந்த அந்த கேமல் வந்து எப்படி பண்ணுனா சப்பல் பேஸும் சைக்கிள் டியூப்பும் வச்சு பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து இந்த வாய்ப்பு எனக்கு காய்ச்சது வந்து டீச்சர் பேர் என்ன? ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் சார். ஆனந்தராஜ் சாருக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். ஆசைப்பட்டு கேமல் இது வேற என்னென்ன அனிமல்ஸ் வரையலாம்னு இருக்கீங்க? நிறைய. தண்ணி வந்து காகிதம் இல்லை. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலில் நாங்கள் 8th படிக்கிறோம். மணி
மாணிக்கம் அவர்களின் நினைவை நினைவுபடுத்துறதுக்காக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ற பேர்ல இங்க வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. 5 நாட்கள்தான் இங்க நடக்குது. அப்புறம் வந்து செல்வா என்ஜின் நிறுவனத்தையும் ராஜேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. இப்போ எங்க டிராயிங் என்னன்னா கம்பை நாள், இது எப்படி கம்பை நாள் பின்னாடி பேக்ரவுண்டு டிராயிங் பின்னாடி கல்ச்சர், இதை வந்து நம்ம தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதோட இந்த பேக்ரவுண்டோட ஃப்ரேமோட வாழ்ல மட்டும்தான் இதை தனியாக எடுத்துட்டு சேர்லையோ இல்லை பெஞ்சில் எங்கே வேணா நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி செஞ்சுக்கோனா சப்பலோட பேஸ்ல, சப்பலோட பேஸ்லையும் சைக்கிள் வீடுலையும் நம்ம இதை செஞ்சுருக்கோம். அப்புறமேட்டு இங்கே ஹெச்எம்க்கு நாங்கள் இதை நன்றி தெரிஞ்சுக்கோம். அப்புறம் இங்கே டிராயிங் சார் ஆளுநர்களுக்கும் நாங்கள் நன்றி. இதே போல வேற என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களா? இதை பஸ் செஞ்சுட்டு ஓகே தேங்க்யூ. ஸ்டார்ட் சொல்லு. ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நிலங்கோடிகள் ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து நேஷனல் அவர் தலைமாமணி மாணிக்கமணி அவர்களோட ஓய சிச்சேரி நிலமொழி அவர்களோட நினைவாலாம் அந்த எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அதை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்ன மாதிரி வாட்டர் கலர் இது யார்? உங்கள் டீச்சர் யாருப்பா? கவர்மெண்ட் இளமுருகன் சார். ஓகே. இங்கே இங்கே இந்த ஜேர்னலில் வந்து நான் ஒரு சிட்டி சார் ஷோவே ஃபஸ்ட்டு ஷோ வச்சுருக்கேன், செகண்ட் ஷோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதே கேலரியில் இந்த கேலரி ஆனிவர்சரி ஷோ ஆனிவர்சரி வச்சு. சரி, தேங்க்யூ.